ஓடிவிடு. போய்க்கு பசங்க, போய்க்கு பசங்க. எங்களுடன் உங்களுடைய உரையாடல் திருப்திகரமானதாக இருந்ததா என்பதை அறிய ஒரு SMS உங்களுக்கு வரலாம். தயவு செய்து உங்களது மேலான கருத்தினை எங்களுக்கு பதிலாக அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அனுப்பும் SMS இருக்கு கட்டணம் ஏதும் கிடையாது. வணக்கம் வோடஃபோன், என் பேர் மீனா, தங்களுக்கு எவ்வாறு இதெல்லாம்? மீனா. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க சார். மேம் இந்த SMS சென்டே ஆக மாட்டேது மேம். சரிங்க சார், SMS சென்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்க சார். SMS சென்ட் பண்ணும்போது என்ன எரர் வருது சார் உங்களுக்கு? பெரும்போது தான் திஸ் மெசேஜ் நாட் பி சென்ட். நாட் பி சென்ட் வருதுங்களா? ஆமாம் மேம். கேனாட் பி சென்ட். பண்ணலாம்ட்டு பண்ணேன். மெசேஜ் நான் சென்ட் வந்துச்சு. இதுக்கு நான் ஏதாவது பண்ணியிருக்கேன், அதே மாதிரி மெசேஜ் நான் சென்ட் வந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. இன்னைக்கு பிஸ்கட் ஆன வேஸ்டாக போயிடக்கூடாது. ஸோ ஒரு மெசேஜ் அனுப்பி பார்ப்போம். லட்சம்தான் டிக்கெட் கிடைக்கனா ப்ரைஸ் கிடைக்குமே அப்படின்றதுக்காக பண்ணேன் மேம். இவ்வளோ நாளாக ஓகே, உங்கள் ப்ராப்ளம் புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா, SMS போகலாம் சரிங்க, எந்த இஷ்யூவும் கிடையாது சரிங்களா. நீங்கள் ஒரு தடவை என்ன செய்றீங்கன்னா, உங்களோட SMS செட்டிங்ஸ் நம்பர் மட்டும் அதோட சேஞ்ச், இல்லை ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண தேவையில்லை. SMS செட்டிங்ஸ் நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு SMS செட்டிங்ஸ் நம்பர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்போது எனக்கு இதே இஷ்யூ வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள், எங்கள் தரப்பில் நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கிறோம். நான் நம்பர் மட்டும் அதோட சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? சொல்லட்டுங்களா? நாலஞ்சு நம்பரா இல்லை நிறைய நம்பரா வருமா? இல்லை சார், சிம்பிள் 10 நம்பர் தான் இருக்கும். 10 நம்பர் சிம்பிள். சரி இருங்க, இந்த கையில் ஏதாவது எடுத்துக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ரெடி பேனா எடுத்து வரேன். தலை குனி அப்படியே தலையில் இருக்கீங்களா? ஆ சொல்லுங்க மேடம். நம்பர் நோட் பண்ணிக்கலாம். +91 91 9843 ஒரே சொல்லுங்க. 43 00 00 00 40 40. ஆமா, நம்பரை என்டர் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க சரிங்களா. 12 நம்பர் வந்தா ஃபாரின் கிளப். ஆமா, நோ அந்த நம்பரை என்டர் பண்ணதா சொல்ல, நான் டயல் பண்ண சொல்ல உங்களை. நீங்க SMS சென்டர் நம்பருக்குள்ள போய் என்டர் பண்ணுங்க போதும் சரிங்களா? இல்ல இல்ல, நான் புரியல, ஃபோன் பண்ணனுமா இல்ல என்ன பண்ணனும்? ஃபோன் பண்ணக்கூடாது சார். உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா அங்க SMS சென்டர் நம்பர் இருக்கும் ஓகேங்களா? SMS சென்டர் நம்பர் கீ போடினா நீங்க என்ட்ரி, ஆமா என்ட்ரி பண்ணனும், அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணுங்க சரிங்களா? ஃபோன் போகாதா மேம்? ஃபோன் போகாது சார். நான் கூட ஏதோ உங்க நம்பர் நினைச்சேன். சரி ஓகே மேம், நம்ம என்ட்ரி பண்ணலாம். சரிங்க ஓகே சார, தேங்க் யூ. தேங்க் யூ மேம், கோவப்படாதீங்க. தேங்க் யூ சார், ஒரு சாய் தனக்கு நன்றி. ஓகே பை மேம், see you. Have a happy day. Okay sir, thank you. Thank you. மற்றும் தர ஆய்வுக்காக பதிவு செய்யப்படலாம். எங்களுடன் உங்களுடைய உரையாடல் திருப்திகரமானதாக இருந்ததா என்பதை அறிய ஒரு SMS உங்களுக்கு வரலாம். வணக்கம், என்ன நம்பர் சார்?
நான் என்ன விஷயத்தையும் சொல்லல சாரி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சார், எஸ்எம்எஸ் சென்டாகனு ஒரு நம்பர் கொடுத்தாங்க ஃபோன் நம்பர். இது சார் நம்பர் சொல்றீங்களா, நீங்க கேட்டுக்கிறீங்களா கரெக்டா நம்பரானு? புரியலையா? சரி சொல்லுங்க நீங்களே. சரி ஓகே சார், அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்களா? காலெல்லாம் பண்ண சொல்ல சார், ஒரு செட்டிங்ஸ்ல போயிட்டு எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்பர் எஸ்எம்எஸ் சென்ட் நம்பர் ஒன்று இருக்கும் அதில் போய் சேவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கு போறதுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு சார், இருந்தாலும் நான் இருக்குன்னு அவங்க பேச மதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நம்பரை டெலீட் பண்ணிட்டு திரும்பி அதே நம்பரை போட்டு சேவ் பண்ணேன் சார். சார் இப்போ அந்த நம்பர் வந்து கால் பண்ணணும் ஓகேங்களா? அவங்க கால்லாம் பண்ண சொல்லு சார், நான் கேட்டேன் கால் பண்ணவா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இது வோடாஃபோன், இல்லை சார் இது வந்து வோடாஃபோன் எஸ்எம்எஸ் சென்டர் நம்பர் ஓகேங்களா? இது வந்து சிரமத்திற்கு மணிக்கலாம் அவங்க தெரியாமல் சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா? இப்போ வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணணும், கால் பண்ணீங்கன்னா தான் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க ஓகே. என்ன ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் ஆக மாட்டேங்குதுங்களா? ஆமாம் சார் சென்ட் ஆக மாட்டேங்குது சார். ரிசீவ் ஆகுது ஆனால் சென்ட் ஆக மாட்டேங்குதுங்களா? என்ன சரி சொல்றோம்ல சார், கால் பண்ணுங்க சார் கண்டிப்பா இருப்பாங்க சார். சார் நான் உங்களுக்கு முன்னே கால் பண்ணிட்டேன், 93 98 43 போட்டு கால் பண்ணிட்டேன், இப்போ நம்பர் நாட் எக்ஸிஸ்டிங் வருது சார். சார் இல்லை சார் வரும் சார் ஓகேங்களா? +91 98 43 0000 40 ஓகே. முன்னாடி கூட்டல் போடணுமா? ஆமாம் சார். சரி அப்போ போதும் ஓகே சார். ஓகே சார் கூட்டத்தால் போதுமானதாக வேண்டியதா சார்? பண்ணால் யார் சார் ஏஜென்ட் இருப்பாங்களா? கண்டிப்பாக சார். சரிங்க சார். ஓகே சார், வோடாஃபோனின் பெஸ்ட் ஆஃபரே சேர்ந்து கூட ஸ்டார் 1 2 நேஷனல் ஆஃபரையும் வோடாஃபோனே.